சீனாவோட எல்லையில மீண்டும் பதற்றம் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல சத்தமே இல்லாம இந்தியா அதிரடியா மூன்று முறை அடுத்தடுத்து ஏவுகணை சோதனையை நிகழ்த்தி இருக்காங்க. ஒடிசாவில் இருக்கிற சாந்திப்பூர் சோதனை மையத்தில் இந்தியா இந்த ஏவுகணை சோதனையை பண்ணியிருக்காங்க. பாதுகாப்பு ஆராய்ச்சி கழகமான டிஆர்டிஓ மூலம் இந்த ஏவுகணை சோதனை நிகழ்த்தப்பட்டிருக்கு. இந்த ஏவுகணை முழுக்க முழுக்க இந்தியாவுடைய சொந்த தொழில்நுட்பத்திலேயே உருவாக்கப்பட்டிருக்கு. சத்தமே இல்லாம இந்த சோதனை மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா, ஜூலை 15-16 தேதிகளில் ரொம்ப அமைதியான முறையில் தான் இந்த சோதனை செய்யப்பட்டிருக்கு. அதாவது சீனாவுடைய அமைதி பேச்சுவார்த்தை நடந்து 10 நாட்களில் இந்த சோதனையை பண்ணியிருக்காங்க. அதுவும் இரவோட இரவாக 3 சோதனைகளும் செய்யப்பட்டிருக்கு. அதிகாலை 3 மணிக்கு கூட சோதனை பண்ணியிருக்காங்க. சரி, இந்த துருவாஸ்ட்ரா ஏவுகணை பற்றி இப்போ சில தகவல்களை பார்க்கலாம். துருவாஸ்ட்ரா ஏவுகணை நாக் மிசைல் வகையை சார்ந்தது. நாக் மிசைல் அப்படின்னா பாம்பு ஏவுகணை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பீரங்கிகளை தாக்கி அழிக்கக்கூடிய ஏவுகணை. இந்த துருவாஸ்ட்ரா ஹெலிகாப்டர் பேஸ்ட் நாக் மிசைல் அல்லது ஹெலினா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு 3rd generation ஃபயர் அண்ட் ஃபர்கெட் வகையை சார்ந்தது. ஒரு முறை டார்கெட் செட் பண்ணிட்டு ஏவி விட்டா போதும், சரியான முறையில் இலக்கை தாக்கி அழிக்கக்கூடியது. அதை ஒவ்வொரு முறையும் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால தான் இதை ஃபயர் அண்ட் ஃபர்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இது டேங்கர்களை தாக்கி அழிக்கக்கூடிய ஏவுகணை. இதை தரையிலிருந்தும் ஏவ முடியும், அதே மாதிரி ஹெலிகாப்டர் விமானம் மூலமாகவும் ஏவி தாக்க முடியும். இந்தியாவில் உருவாக்கப்பட்ட இந்த ஏவுகணை அதிநவீன டேங்கர்களை தாக்கி அழிக்கிற சிறப்பு வாய்ந்தது. உலகத்திலேயே துருவாஸ்ட்ரா தான் நவீன டேங்கர் கில்லர் ஏவுகணையாகவும் இருக்கு. இந்த ஏவுகணையை வெவ்வேறு சோதனைகளுக்கு உட்படுத்தி பார்த்தபோது அது வந்து வெற்றிகரமான ரிசல்ட்டை தான் கொடுத்துருக்கு. விமானத்திலிருந்து தாக்குதல் நடத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட இந்த ஏவுகணையை தரையிலிருந்து ஏவி சோதனை பண்ணியிருக்காங்க. அதாவது நாக் ஹெலினா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய ஏவுகணையில் சில அதிரடி மாற்றங்களை செஞ்சு இதை உருவாக்கியிருக்காங்க, மேம்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது டைரக்ட் அண்ட் டாப் அட்டாக் மோட்களிலும் சோதனை செய்யப்பட்டிருக்கு, அதுலேயும் வெற்றிகரமான ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. இந்த துருவாஸ்ட்ரா மிசைலை அட்வான்ஸ்டு லைட் ஹெலிகாப்டரில் மவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ வேணாலும் நம்ம எதிரிகளுடைய டேங்கர்களை தாக்கி அழிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். இதனுடைய கீ ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தோன்னா, இது எந்த வானிலையாக இருந்தாலும் சரி, இரவு பகல் எந்த நேரமாக இருந்தாலும் சரி, இலக்கை துல்லியமாக தாக்கி அழிக்கிற சிறப்பு வாய்ந்தது. அதுபோக எக்ஸ்ப்ளோசிவ் ரியாக்டிவ் ஆர்மர், அதாவது வெடிக்கும் கவசமாகவும் இது வந்து மாற முடியும். இந்த மிசைலில் இமேஜிங் இன்ஃப்ராரெட் சீக்கர் பொருத்தப்பட்டிருக்கு. இதனால ஹை சிங்கிள் ஷாட் ஹிட் ப்ராபபிலிட்டி இதில் அதிகமாக இருக்கும். சிங்கிள் ஷாட்டில் அடிக்க முடியும். மேலும் பேசிவ் ஹோமிங் கைடன்ஸ் சிஸ்டம் இதில் இருக்கு. இதன் மூலமாக எதிரியுடைய டேங்கர்களுடைய நிலையை துல்லியமாக நாம அறிஞ்சிக்க முடியும். உள்நாட்டிலேயே நிறைய ஏவுகணைகளை நம்ம தயாரிச்சிருக்கோம். அக்னி, ஆகாஷ், திரிசூல், பிருத்வி, இந்த வரிசையில் துருவாஸ்ட்ராவும் ஒன்று. இந்த துருவாஸ்ட்ரா 7 முதல் 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய எதிரிகளுடைய பீரங்கிகளை தாக்கி அழிக்கிற சிறப்பம்சம் வாய்ந்தது. துருவாஸ்ட்ராவுடைய கீ ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தோம். அடுத்து நம்ம இந்தியன் ஆர்மியில் நாக் மிசைல் சோதனைகள் பற்றி இப்போ பார்க்கலாம். ஏவுகணை சோதனைங்கிறது ஒவ்வொரு வருஷமும் நடந்துக்கிட்டே இருக்கிற ஒன்று தான். இருந்தாலும் ஏவுகணைகளில் குறிப்பிட்ட மேம்பாடு செய்கிறதுக்காகவே ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஃபீச்சர்க்காகவும் சோதனை செய்வாங்க. அந்த வகையில் முதல் முறையாக முதல் நாக் ஏவுகணை இந்தியாவில் 1990 தான் வந்து சோதனை செய்யப்பட்டிருக்கு. அப்போ தான் வந்து வெர்டிக்கல் லாஞ்சிங் சிஸ்டம் வந்து சோதனை பண்ணி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் 2001 ப்ரோக்ராம்டு கண்ட்ரோல் மோடில் சோதனை பண்ணாங்க. 2015 ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய சந்தன் ஃபயரிங் ரேஞ்சில் ஹெலிகாப்டர்லேருந்து ஏவப்படக்கூடிய நாக் சோதனை செய்யப்பட்டிருக்கு. 2016 அதி தொழில்நுட்பத்தோட இன்ஃப்ராரெட் கதிர்வீச்சை உணர்ந்து அதற்கு ஏற்ற மாதிரி செயல்படக்கூடிய வகையில் ரேடாரோட தயாரித்து அதை வெற்றிகரமாக சோதனை பண்ணியிருக்காங்க. 2017-18 ஆகிய ஆண்டுகளில் எவ்வளோ கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலக்கை இது துல்லியமாக தாக்கி அழிக்குது அப்படிங்கிறதுக்கான சோதனை செய்யப்பட்டது. இந்த சோதனைகள் வரிசையில் தான் இப்போ துருவாஸ்ட்ரா ஏவுகணை மேம்படுத்தப்பட்டிருக்கு. இந்தியாவோட டிஆர்டிஓ இதை மிக வேகமாக உருவாக்கி சாதனை பண்ணியிருக்காங்க. இதை எப்போ இராணுவத்துக்கு கொண்டுட்டு வருவாங்க அப்படிங்கிறதுக்கான தகவல் இன்னும் வெளியாகலை. இருந்தாலும் ஃபாஸ்ட் ட்ராக் அடிப்படையில் துருவாஸ்ட்ரா உருவாக்கப்பட்டுட்டு வர்றதுனால எப்போ வேண்டுமானாலும் இந்திய இராணுவத்தில் துருவாஸ்ட்ரா புகுத்தப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.